வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு கைமணத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். அந்த டிஷ்ஷை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப 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 ஈஸியாக, அதுவும் குக்கரை பயன்படுத்தி ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ரெசிபி, எதை பற்றி பேசுகிறேன், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கான ஸ்பாட்டில் நம்மளுக்கு தேவையான திங்ஸை எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, அதுவும் குக்கரில் வச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக எல்லாருக்குமே பிரியாணி பண்ண பார்த்து இருக்கக்கூடிய ரெண்டு டவுட்டை நான் அதில் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஒன்று, எவ்வளோ மட்டனுக்கு எவ்வளோ ரைஸ் போடணும், எவ்வளோ ரைஸ் போட்டால் எவ்வளோ தண்ணி வைக்கணும், இதுதான் எல்லாருக்கும் இருக்க பிரதானமான டவுட்டாக இருக்கும். அதே மாதிரி மட்டனை எப்போ ஊற வைக்கிறது, நான் எக்ஸ்ட்ரா ஊற வச்சிட்டேனா, என்னாச்சுன்னு தெரியலையே, ரைஸ் குழஞ்சிச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சிம்பிள் சொல்யூஷனோட ஒரு சூப்பர் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். கண்டிப்பாக எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஷார்ப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரை வச்சாச்சு, இப்போ நாம் ஆன் பண்ண போகிறோம். ஆம்பூர் பிரியாணியில் ரெண்டு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஆம்பூர் பிரியாணி மட்டனில் பண்ணுறீங்கன்னா, மட்டன் ஃபேட் இல்லாமல் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு திங், நீங்கள் மட்டன் ஃபேட்டை போடணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 50 ml நாம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, 1 கிலோ மட்டன். அந்த 1 கிலோ மட்டனுக்கு நான் ஆல்மோஸ்ட் 750 g ரைஸ் எடுத்திருக்கேன். இதான் ரேஷியோ, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீ ப்ளஸ் எண்ணெய் இதை நாம் இதில் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா நார்மலாக ஆம்பூர் பிரியாணியில் இந்த பிரிஞ்சி எல்லாம் போட மாட்டாங்க. இது என்னோடய பர்சனல் சாய்ஸ். பிரியாணினா இது இல்லாமல் சாப்பிட்றது எனக்கே பிடிக்காது, அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாம் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் எக்ஸ்ட்ராவாக பிரியாணி இலையும் ஸ்டாரனிஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், கீரை கூடாது, கட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுருங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் மாதிரி, அந்த காரம் மட்டும் இறங்கும், அந்த சீட்லாம் இறங்காது. நல்லா மஞ்சதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கைமணத்தில் உங்களுக்கு ஒரு 2-3 ரெசிபி பண்ணியிருந்தேன். அதில் தலப்பாக்கட்டி ஸ்டைல் ஒன்று பிரியாணி பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேஸ்ட் அரைச்சிருந்தோம். அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பேச்சுலர், நம்ம எல்லோரும் ஒரு பேச்சுலராக இருக்கோம், எங்களுக்கு வந்து நிறைய வேலைலாம் பண்ண முடியாது, சிம்பிளாக ஒரு ரெசிபி சொல்லுங்கள், ஒரு குக்கரில் 1 pot 1 shot பேர் வச்சிடலாம், 1 pot 1 shot மாதிரி. இது ஒரே பாட்டில் ஒரே கலக்கு ஒரே இறகு முடிச்சிடலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி வித் ஆர்த்தென்டிக் டேஸ்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த சில்லி கொஞ்சம் கலர் ஆனதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறது வெங்காயம். ஸோ ஒரு 3 piece வெங்காயம், ஒரு மாடரேட்டாக, நம்ம ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் ஒரு 3 number எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். பிரியாணியோட மொத தம்ரூல், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறமாக அதை வறுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகணும். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன்னா என்னென்னா பொன்னிறமாக, பொன்னிறம், ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் சும்மா தக 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 தகன்னு இருக்குது, எத்தனை கேரட்னு கேட்கக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி நம்ம போடுறோன்னா, 2 spoon நீங்கள் கார்லிக் எடுத்தீங்கன்னா 4 spoon நீங்கள் ஜிஞ்சர் பேஸ்ட் எடுக்கணும். அந்த ரேஷியோவில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்த உடனே இவன் தான் மேஜிக் ஆஃப் த இன்க்ரீடியன்ட், மட்டனோட கொழுப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொழுப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம்.
நீங்கள் ஃபேட்டுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு அதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேட் ரொம்ப பிடிக்கும், ஃபேட்டோட அந்த டேஸ்ட்டு அதில் வந்து லூஸ் ஆகக்கூடிய ஆயிலெலாம் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் எப்போ கீ ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இறங்கினா போதும் நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபேட்டு வேறு மாதிரி குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு இன்னொரு கீ ஸ்டெப் இதுவாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அந்த சில்லி பவுடரில் இருக்கக்கூடிய கலர்லேருந்து ஃப்ளேவர்லேருந்து ஸ்பைசினஸ்லேருந்து எல்லாமே இந்த எண்ணெயில் ஃபேட்டில் எல்லாத்துலேயுமே இறங்கும். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் சில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுவே நம்ம முன்னாடி ஒரு வாட்டி தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி இதெல்லாம் நம்ம பண்ண பார்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம். சிந்தமன் ஸ்டிக் எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு பேஸ்ட் அரைச்சோம். அந்த ரெசிபி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மின்ட் அதுக்கப்புறம் கொரியாண்டர் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சமாக வதங்கின உடனே இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி. நீங்கள் நாலு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ரேஷியோ 4:2, எந்த ஷேப்பில் அதாவது எந்த சைஸில் எடுக்கிறீங்களா, சின்ன வெங்காயமாக இருந்தால் 6, மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா 4, அந்த 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியை போட்ட உடனே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தான் உடனே தக்காளிலாம் மெல்ட் ஆகி நம்ம ஒரு மேஜிக் விஷயத்தை நடத்துவோம். ஸோ உப்பு என்ன பண்ணும், அப்படியே பரபரன்னு தக்காளி அரிச்சு அந்த மசாலா ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவன் வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் உப்பு பிரியாணியில் பொறுத்த வரைக்கும். அவனை இறக்கி ஒரு கலக்கி நல்லா தக்காளியை மசித்து விட்டனா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தயிர் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தக்காளியும் நம்ம போட்ட மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு ஜல்லி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மட்டனை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1 கிலோவுக்கு 3/4 கிலோ ரைஸ் கணக்கில். ஆடு மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கணும். எலை ஆடாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விடணும். கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விடணும், மறந்துடாதீங்க. இப்போதுமே ரேஷியோவில் வந்து 1:1 தான் கணக்கு. அந்த 1:1 வரைக்கும் நீங்கள் ஒரே ரேஷியோ யூஸ் பண்ணலாம். என்றைக்கு 1:1 நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் மாற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 3/4 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுவே நீங்கள் 1 கிலோ ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கிலோ மட்டன் இல்லைனா 1.5 கிலோ மட்டன் வரைக்கும் போகலாம். சில பேர் 1.5 போடுவாங்க, சில பேர் 1.5 போடுவாங்க. ஸோ 1:1 வரைக்கும் நீங்கள் இந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். 1.5க்கு மேலே நீங்கள் மட்டன் போடுறீங்க, ரைஸ் கம்மியாக போட போகிறீங்கன்னா அதுக்கு ரேஷியோவே வேறு. இல்லை விசாவி, இல்லை நான் ரைஸ் அதிகமாக போட போகிறேன் மட்டன் ரொம்ப கம்மியாக போட போகிறேன்னா அதுக்கும் வந்து தண்ணி அளவு மட்டும் மாறும். 1 கிலோ மட்டனை நல்லா ஒரு பெரட்டி இதை ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அவங்களையும் சுவிச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை அந்த ரேஞ்சுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு ரேஞ்சுக்கு வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மட்டனுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 2 விசில் மட்டன் நம்ம விட போகிறோம். ஆனால் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி அந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணணும். ஏன் மசாலாவை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, இப்போ தான் நம்ம சால்ட் லெவல் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்க முடியும், இதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்
டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ரெண்டு விசில் விட போகிறோம். ஸோ இப்போ மட்டன் நம்ம இந்த சைடில் வச்சுருக்கோம், அதை கொதிச்சு ஒரு விசில் போடுற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சைடு பை சைடு நான் இங்கே வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு இப்போ தேவையான எண்ணெயை ஆட் பண்ணுறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தான் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த எண்ணெயில் தான் அந்த கத்திரிக்காயை வேக போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா, அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், அது கூட வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு. இதுதான் இந்த நாலே நாலு ஐட்டம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இங்கே மட்டனில் உங்களுக்கு ரெண்டு டவுட் இருக்கும், இன்னும் மட்டன் வச்சார் தண்ணியை ஒரு பாட்டில் ஊற்றிட்டார் என்ன தான் பண்ணாருன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ என்ன உங்களுக்கு அதில் டவுட் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு கப் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சா போதும். ஸோ இது எந்த ரேஷியோவில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டன் ஒரு கிலோ எடுத்துட்டீங்க, மட்டன் ஒரு கிலோ எடுத்ததுக்கப்புறம் 3/4 கிலோ ரைஸை நீங்கள் ஒரு கிளாஸில் மெஷர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த 3/4 கிலோ ரைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 கிளாஸாக வருது இல்லை 4 கிளாஸாக வருதுன்னா, 4 கிளாஸுக்கு நீங்கள் 5 கிளாஸ் தண்ணியை விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுக்க பார்த்து 4 கிளாஸ் வந்துருந்தது, அந்த 4 கிளாஸ் ரைஸுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணியாக ஊற்றியிருக்கேன். இவ்வளோ தான் ரேஷியோ. இப்போ இது கொதிக்க வந்ததுக்கப்புறம் தான், அதாவது நல்லா கொதிக்கணும் அந்த மட்டன். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அந்த தண்ணியில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, உப்புலாம் நல்லா உரப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவா இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் விசில் போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா 2 நிமிஷம் நீங்கள் மட்டனை குக் பண்ணணும், 2 விசில் வரைக்கும். ஸோ அந்த 2 விசில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருடைய டேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் சீசனிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு இன்னும் 2 விசில் உங்கள் மட்டன் பிரியாணி டன். இவ்வளோதான், வெரி 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 சிம்பிள். இந்த வெங்காயம் தக்காளி இங்கே ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, இதை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் பெப்பர், அதுக்கப்புறம் வெந்தயம், அது கூட சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே வெங்காயம் தக்காளி இப்போ சாப் பண்ணோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் இதில் குக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி சூப்பராக ஒரு 2 விசில் விடலாம். ஸோ இது 2 விசில் வரட்டும், அதுக்குள்ளே சைட் பை சைடு நம்ம இந்த கத்திரிக்காயை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தா என்னடா இது, கத்திரிக்காயே பாத்திரத்தை ரொப்பிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெயில் குக்காவ அது அப்படியே சுண்டி வரும். ஸோ அதனால் நீங்கள் அழகாக இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வெறும் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு மிக்ஸ் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்க போகிறோம். போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி இப்படி வைக்க போகிறோம். இது இங்கே குக் ஆகிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டேன், இதை கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறோன்னா, சைட் பை சைடு ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு, அப்படி அது ரெடி ஆகிட்டே இருக்க கேப்பில் நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனட்டை இதில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பீனட்டை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்,
இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு, இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ப்ளெண்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி பர்ஃபெக்ட். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்போ ஆட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வாட்டி எந்த நிலைமையில் நம்மளுடைய கத்திரிக்காய் இருக்காருன்றதை பார்த்துடலாம். ஆடா பார்த்தீங்களா, நல்லா சுண்ட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான சில்லி பவுடர் நல்லா ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதையும் கொஞ்சம் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ வேறு லெவலுக்கு பிஞ்சாலிங்க குக் ஆகிட்டே இருக்கு அப்படி. ஸோ இவரை ஒரு சைடில் விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வரப்போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விசில். நம்ம ரெண்டு விசில் வந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரைஸை போட்டு இன்னொரு ரெண்டு விசில் வந்தோம்னா நம்ம ரெடி. ஆல்மோஸ்ட் விசில் வர மாதிரி இருக்கான். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கத்தீரிக்காய் குண்டு கத்தீரிக்காய் ரெடி ஆகிட்டான் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போட பார்த்து அப்படியே சட்டியை அடைச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. இப்போ அப்படியே எங்கள் பாஷையில் சொல்லலாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அடங்கி உடங்கி சட்டியிலே போயிருக்கான் பாருங்க. அது ஸோ இவன் அப்படி ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ தான் மேஜிக் இன்க்ரீடியன்ட். மேஜிக் இன்க்ரீடியன்ட் வேறு ஒன்றுமே இல்லை, கரைச்சி வச்ச புளி. இவ்வளோ போதும், கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் பீனட் அரைச்சோம் இல்லையா, அவனை இதில் இறக்கிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து இன்னொன்று நம்ம மாற்றிக்கலாம். இது கூட சில பேர் எள்ளு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. இது டோட்லி டோட்லி உங்களோட ஆப்ஷனல், எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளறு கிளறுனா அடையே அடடடடடான்னு இருக்காம பாருங்க கத்திரிக்காய், அடடடடடான்னு இருக்கிறாம பாருங்க. இப்போ ரெடி ஆகிட்டானான்னு கேட்டால் ரெடி ஆகலை. சிம்மரில் வச்சு இவனை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணே இருந்தால் தான் இவன் ரெடி ஆகும். ஸோ இவனை நம்ம என்ன பண்ண போகிறோம், வேலை முடிஞ்சிச்சு இல்லை இவனை, அதனால் இவனை கீழே இறக்குறோம். மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். நம்ம பிரியாணி இப்போ நம்ம ப்ரெஷர் இறக்கிட்டோம், அவனை மேலே ஏற்றிக்கலாம். ஸோ பிரியாணி ரெடி ஆனவனை தூக்கி மேலே வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி இருக்கிறதுலே சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா அவன் அடி பிடிச்சிருவான். அப்படி ஸ்லோவாக வச்சு இவனை கீழே இறக்கணும். கீழே இறக்கி இந்த கரண்டியில் ஒரு கலக்கு கலக்கி இப்போ இந்த மூடியும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இவன் தலக்கு புலக்கு தலக்கு புலக்குன்னு கொதிக்கிட்டான். இவன் ஒரு சைடு ரெடி ஆகட்டும். மட்டன் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு சும்மா தலக்கு புலக் தலக்கு புலக்குன்னு கொதிச்சுன்னு பாருங்க. முக்கியமான ஸ்டெப்பே ஆரம்பிக்க போகிறோம். என்னன்னா இந்த ரைஸ் இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த ரைஸை நான் வந்து வாஷ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு கிலோ மட்டனுக்கு முக்கால் கிலோ ரைஸ் எடுத்து கப் மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணால் அதே கப்பில் இது நாலு கப் இருந்தது இல்லை அஞ்சு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்ணை மூட்டு பண்ணினாலும் கரெக்டாக வரும். இவனத்தில் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். பிரச்சனை இல்லை, கழுவுறது தானே. ஸோ இவனை நல்லா கழுவிப்போம். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இறக்கிக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ இந்த ரைஸை நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் உள்ளே இறக்க போகிறோம்.
தண்ணி இல்லாமல் போகணுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ இவன் தலக் புலக் தலக் புலக்குன்னு கொதிக்கணும். இவன் நல்லா இந்த மாதிரி எனக்கு பாருங்கள் பபுள் வரா பாருங்கள், இந்தளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம ஒரு மாடரேட் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடியை போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் விட்டுறணும். ஓகே, இப்போ ஹையில் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். சைட் பை சைடு நம்ம இங்கே வச்சோம் இல்லையா, நம்மளுடைய கத்திரிக்காய் சாம்பியன் அவன் என்ன ஆனான்றத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதில் சில பேர் வந்து எள்ளு சேர்த்துப்பாங்க, சில பேர் வந்து வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் தக்காளி சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதுமாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேற மாதிரி ரெடியாக இருக்கிறான். சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கணும், அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதோடய ஆஃப் பண்ணிட்டுங்க. இன்னும் சில பேர், அதாவது என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரணும்னு நினைப்பாங்க, அதனால் அதை நான் மசியறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் விசில் ஹை ஃப்ளேம்லேயும் செகண்ட் விசில் சிம்லேயும் வச்சோன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் விசில் வர்றதுக்கான சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குது. சிக்னல் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சிம் பண்ணி ரெண்டாவது விசில் வர விட்டுடலாம். பிரியாணியை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் இந்த பிரியாணிஸ்லாம் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு ப்ளஸ் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.